வெல்கம் டு வில்லேஜ் விஞ்ஞானி. இந்த வீடியோவில் சிஆர்ஐ மெத்தடை பயன்படுத்தி ஒரு தென்னங்கன்று எப்படி நடுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது தென்னங்கன்று மட்டும் இல்லை, மரக்கன்றுகள் எல்லாத்துக்குமே இந்த சிஆர்ஐ மெத்தடை பயன்படுத்திக்கலாம். சிஆர்ஐ மெத்தட் அப்படின்றது கன்சர்விங் ரூட் சோன் இரிகேஷன் அப்படிம்பாங்க. அதாவது வேர்மண்டல நீர்ப்பாசன முறை. இந்த வேர்மண்டல நீர்ப்பாசன முறையில் தண்ணீரை நேரடியாக 3 அடி கொண்டு போக முடியும். இதனால் அந்த மரக்கன்றுகளோட வேர் கீழ் நோக்கி வளர ஆரம்பிக்கும். சாதாரண முறையில் ஒரு மரக்கன்றுகள் ஒரு வருடத்தில் என்ன வளர்ச்சியை கொடுக்குதோ அந்த வளர்ச்சி 6 மாதத்தில் அந்த வளர்ச்சியை நம்ம இந்த முறையில் கொண்டு வர முடியும். எல்லாத்துக்கும் மேலே அதிகமாக 2-3 மடங்கு ஈல்டே அதிகப்படுத்த முடியும். சாதாரண முறையில் ஒரு மரக்கன்றை நடும்போது 2 அடி நீளம், 2 அடி அகலம், 2 அடி ஆழத்துக்கு ஒரு குழி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழிக்குள்ளே குப்பையை போட்டு அதுக்கு மேலே மணலை போட்டு அந்த மணலில் கண்ணை வைக்கிறது வழக்கம். ஆனால் இந்த வேர்மண்டல நீர்ப்பாசன முறையில் ஒரு கண்ணை வைக்கும்போது ஒரு 3 இன்ச் பிவிசி பைப்பை 3 அடி உயரத்துக்கு எடுத்துக்கிட்டு அந்த பைப்போட மேல் பக்கத்தில் ஒரு 1 அடி அளவுக்கு சின்ன சின்ன துவாரங்களை போட்டு வச்சுக்கணும். அடுத்ததாக அதே 2 அடி நீளம், 2 அடி அகலம், 2 அடி ஆழத்துக்கு ஒரு குழி எடுத்ததுக்கு அடுத்து அந்த குழிக்குள்ளே ஏதாவது ஒரு மூலையில் ஒரு 3 இன்ச் அகலம் கொண்ட 1 அடி ஆழத்துக்கு மேலும் ஒரு குழியை எடுத்துக்கணும். அந்த சின்ன குழிக்குள்ள இந்த 3 இன்ச் பிவிசி பைப்போட சிறு சிறு துவாரங்கள் போட்ட பகுதி மேல் பக்கமாக இருக்கிறபடி அந்த குழிக்குள்ள அந்த பைப்பை வச்சிடணும். அதுக்கு அடுத்ததாக அந்த குழியோட 1 அடி உயரத்துக்கு நல்ல மக்கிய மாட்டு எருவை போட்டு அதுக்கு மேலே 1 அடி அளவுக்கு அந்த குழி எடுக்கும்போது வந்த மண்ணை போட்டு அந்த மணலில் நம்ம தென்னங்கன்று நட்டதுக்கு அப்புறம் இந்த பிவிசி பைப்புக்குள்ளே புல்லாகிற வரைக்கும் இந்த கூழாங்கலை போட்டு நிரப்பிக்கணும். கூழாங்கல் எங்கே பயன்படுத்துவாங்கன்னா போர்வெல்ல அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதாவது போர்வெல்லோட பைப்புக்கு அவுட்டர் லேயரில் வந்து இந்த கூழாங்கலை போட்டு பேக்கிங் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த இடத்துல இந்த கூழாங்கல் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னா, நீர் ஊற்றுலேருந்து வரக்கூடிய தண்ணீரை ஃபில்டர் பண்ணி, அதாவது மணலில் வரவிடாமல் தண்ணீரை மட்டும் அந்த கூழாங்கலுக்கு இடையில் உள்ள கேப் வழியாக ஃபில்டர் பண்ணி இந்த போர்வெல்லோட ஸ்லாட்டுக்குள்ளே கொண்டாந்து சேர்க்கும். ஸோ இதே முறையை தான் இந்த சிஆர்ஐ மெத்தடில் ஆப்போசிட்டாக பயன்படுத்துகிறோம். அது எப்படின்னா, இந்த பைப்புக்குள்ளே கூழாங்கலில் போடும்போது மழை பெய்கிற நீராக இருக்கட்டும் இல்லை தண்ணி பாய்ச்சுற நீராக இருக்கட்டும் அதிகபட்சம் 1 அடி 1 அடி கீழே போக வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது நேரடியாக இந்த ஹோல் வழியாகவும் தண்ணி உள்ளே போகும். இல்லை சைடில் உள்ள தண்ணி இந்த சின்ன சின்ன ஹோல் வழியாகவும் உள்ளே போகும்போது உள்ளே போயிட்டு இந்த கூழாங்கலை டச்சான இம்மிடியேட்டாகவே இந்த பிவிசி பைப்போட லாஸ்ட் எண்டான 3வது அடிக்கு போய் சேர்ந்துடும். இப்படி சேரும்போது இந்த லாஸ்ட் 3வது அடியில் ஒரு லேயராக தண்ணி ஃபார்ம் ஆகும். பொதுவாக தண்ணீர் எங்கே இருக்கோ அந்த இடத்த நோக்கி தான் வேர்கள் ஓட ஆரம்பிக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த 3வது அடியில் ஒரு லேயராக தண்ணி ஃபார்ம் ஆகும்போது வேர்கள் கீழ் நோக்கி போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த முறையை பயன்படுத்தும்போது தண்ணீரோட தேவையை 50% கம்மியாக பயன்படுத்திக்கலாம். 2வது, வறட்சியான காலநிலையிலையும் இந்த மரங்கள் வந்து வாடாமையும் படாமையும் பாதுகாக்கலாம். இப்போ ஒரு க்வெஸ்சன் கூட உங்களுக்கு வரலாம், இதுக்குள்ளே கூழாங்கல் மட்டும்தான் போடணுமா இல்லை சாதாரண கல்லையோ ஜல்லியோ போடலாம் அப்படின்ட்டு. சாதாரண கல்லும் போடலாம், ஜல்லியும் போடலாம். அப்படி போடும்போது இதே பலன் தான் அதுலேயும் கொடுக்கும். இருந்தாலும் தண்ணீர் அதிகமாக தேங்கியிருக்கனால சாதாரண கல்லையும் ஜல்லியிலையும் அதிகமாக பாசம் பிடிக்கும். அப்படி பிடிக்கும்போது தண்ணீர் போகிற ட்ராக் வந்து கட்டாக வாய்ப்பு இருக்குது, அதனால லாங் லைஃப் வராது. இந்த கூழாங்கலில் பாசம் பிடிக்க வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இந்த கூழாங்கலை பயன்படுத்துகிறோம். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், இந்த சிஆர்ஐ மெத்தடில் ஒரு சில மாற்றங்கள் செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னா, பழைய முறையில் இந்த குழிக்குள்ளே இந்த பிவிசி பைப்பை வச்சதுக்கப்புறம் குப்பையை போட்டு அதுக்கு மேலே மணலை போட்டதுக்கப்புறம் கண்ணை நடுவாங்க. நட்டதுக்கு அடுத்து இந்த பைப்பு ஃபுல்லாக வந்து ஆற்று மணலை போட்டு நிரப்புவாங்க. நிரப்புனதுக்கு அடுத்து தான் இந்த பைப்பை ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கடுத்தது என்ன ஆகும்னா, சாயங்காலம் மட்டுமே இருக்கும். அப்படி இருக்கும்போது தண்ணி மேலே உள்ள தண்ணி 3வது அடிக்கு போய் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இருந்தாலும் 2வது காலம் 3வது காலத்துக்கு அப்புறம் இந்த மரத்தோட வேர் பகுதியும் தூர் பகுதியும் பெருக்கும்போது அந்த மண் விரிவடையும். அதனால் வந்து இந்த சாண்ட் காலம் டேமேஜ் ஆகி தண்ணி போகிற ட்ராக்கு கட் ஆகும். ஸோ இந்த முறையை நான் தப்பாக சொல்ல வரல, இருந்தாலும் இந்த நான் சொன்ன முறையில் இந்த பைப்புக்குள்ளே வந்து கூழாங்கலை போட்டதுக்கப்புறம் அந்த பைப்பை எடுக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது லைஃப் லாங் லைஃப் வரும். அப்படியே வேர் பகுதி படர்ந்து விழுந்தாலும் இந்த பைப்பை சுற்றித்தான் ஓடும் முடியும், இந்த பைப்பை டேமேஜ் ஆக வாய்ப்பு இல்லை. இந்த சிஆர்ஐ மெத்தடை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னு கூட சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, கஜா புயலில் தமிழ்நாட்டில் அதிகமாக பாதிக்கப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் ஒன்றான புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு கிராமம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த லேண்டு. இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட தென்னமரம் போட்டிருந்தேன். இந்த புயலில் வந்து எல்லா தென்னமரமும் வேரோடு சாஞ்சிருச்சு. அதில் மிஞ்சி இருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த ஒரு 5 தென்னமரம் தான். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 45 டிகிரி கோணத்தில் சாஞ்ச நிலையில் தான் இருக்குது.
இந்த கஜா புயலில் விழுந்த மரங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு. அது என்னன்னா, மா, பலா, தேக்கு, புளி இது போன்ற மரங்களுக்கெல்லாம் ஆணி வேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் உண்மைன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அந்த புயலில் விழுந்த மரங்களை நான் நேரடியாக பார்க்கும்போது அந்த மரங்களுக்கு எல்லாமே ஆணி வேரே கிடையாது. இது எல்லாமே ஒரு ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன். இதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெளிவாகவே புரிஞ்சிச்சு. அது என்ன அப்படின்னா, ஆணி வேர் இருக்குன்றது உண்மை தான். ஆனால் அந்த ஆணி வேர் சின்ன கண்ணாக இருக்கும்போதும் சரி, ஒரு வருட காலம் இல்லை ரெண்டு வருட காலம் இல்லை மூணு வருட காலத்துக்கும் அந்த ஆணி வேர் இருக்கும். அதுக்கடுத்து தண்ணீர் இருக்க இடத்துக்கு தகுந்த மாதிரி வேர் தன்னைத்தானே உருமாற்றிக்கிடுது. அப்படி ஆகும்போது ஆணி வேரோட பலன் குறைஞ்சி பக்க வேர்கள் பலப்படுது. இப்படி ஆகும்போது கஜா புயல் இது மாதிரி இயற்கை சீற்றங்கள் நடக்கும்போது அந்த மரங்கள் தாங்காமல் வேரோடு சாய அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த முறையை மாற்றி அமைக்கணும்னா அந்த வேரை வந்து கீழ் நோக்கி வளர வைக்கணும். அதுக்காகவே இந்த சிஆர்ஐ மெத்தடை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்குற உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட அடுத்த தலைமுறைக்கும் பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.